சீனா முழுவதும் 47,000 காய்ச்சல் கிளினிக்குகள் திறக்கப்பட்டுள்ளன என்று தேசிய சுகாதார ஆணையத்தின் மூத்த அதிகாரி ஜியாவோ யாகுயி தெரிவித்துள்ளார். சீனாவில் கொரோனா நோய் தொற்று மீண்டும் அதிகரித்து வருகிறது. தினமும் 30,000 அதிகமானவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சீனாவில் உள்ள பெரிய மருத்துவமனைகளில் 14,000 காய்ச்சல் கிளினிக்குகளும் சமூக மருத்துவமனைகளில் 33,000 காய்ச்சல் கிளினிக்குகளும் திறக்கப்பட்டுள்ளன என்று ஜியாவோ யாகுயி தெரிவித்துள்ளார். 2022 டிசம்பர் 13 வரை சீனாவில் 92.73% விழுக்காட்டினர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் தேசிய சுகாதார ஆணையத்தின் தடுப்பூசி பணிகள் பிரிவு அதிகாரி சியா காங் தெரிவித்துள்ளார். சார்ஸ் பெருந்தொற்று காலத்தில்தான் சீனாவில் காய்ச்சல் கிளினிக்குகள் முதன் முதலில் திறக்கப்பட்டன. அங்கு தீவிர தொற்று மற்றும் சாதாரண தொற்று ஏற்பட்டவர்களுக்கு தனித்தனியாக சிகிச்சை அளிக்கப்பட்டன. சீனாவில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதற்கு நாடு முழுவதும் மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதையடுத்து கொரோனா கட்டுப்பாடுகளை சீனா முழுவதுமாக விலக்கிக் கொண்டது. இந்த நிலையில் தற்போது காய்ச்சல் கிளினிக்குகளை சீன அரசு திறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.